ஹலோ உறவுகளே, நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தாங்க. அவனே இல்லாமல் மைதா எதுவுமே இல்லாமல் வீட்டில் சுலபமாக கிடைக்கக்கூடிய ரவையை வச்சு ஜூஸியான ஒரு ஹனி கேக் தாங்க. வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எங்கள் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. இந்த கேக் செய்கிறதுக்காக ஒரு பவுலில் அரை கப் வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு அரை கப் தயிரையும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டே நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா க்ரீமியாக வந்துடும். பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாகிடுச்சு. இப்போ இது கூட ஒரு முக்கால் கப் சுகரை ஆட் பண்ணிக்கலாம். சுகரும் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேக் செய்கிறதுக்காக நமக்கு பீட்ரோ எதுவும் தேவையே இல்லைங்க. இந்த மாதிரி சின்ன ஒரு விஸ்க் இருந்தாலே போதும். அப்படி விஸ்க் இல்லைனா நீங்கள் ஒரு ஃபோக்கோ ஸ்பூனை கூட யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா கரையணும். நீங்கள் பவுடர் சுகர் கூட இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோடவே அரை கப் காய்ச்சி ஆறின பால் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சி நம்ம ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த டைமில் நான் கொஞ்சமாக பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வெண்ணிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூட வறுக்காத ஒரு கப் ரவை ஆட் பண்ணிக்கிறேன். இது சின்ன ரவைங்க. ரவை சேர்த்தாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் விட்டுடலாங்க. இதில் நம்ம கேக் டின்னர் ரெடி பண்ணிக்கலாம். நல்லா மெல்ட் பண்ண பட்டரை கொஞ்சமாக இதில் தடவிக்கலாம். எல்லா சைடும் நல்லா தடவிடலாம். இதுக்கு நம்ம பட்டருக்கு பதிலாக கீ கூட எடுத்துக்கலாங்க. இது மாதிரி எல்லா சைடும் பண்ணுற நல்லா தடவிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு இதில் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால கேக் ஒட்டாமல் சீக்கிரமாக கழண்டு வந்துடும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நாம் இப்போ பேக் பண்ணுறதுக்காக ஒரு அடி கனமான வானலியில் ஒரு கப் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஈவனாக. இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருங்க. ஸ்டாண்ட் வச்சு மூடி போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் இது ப்ரீஹீட் ஆகட்டும். அந்த டைமில் நம்மளோட இந்த பேட்டர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ திக்கானது உங்களால் பார்க்க முடியுது. நல்லா அந்த ரவை நம்ம ஆட் பண்ணது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி இப்போ திக்காயிருக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு சீவ் எடுத்து இந்த பேட்டர் மேலே வச்சுருங்க. அதில் அரை கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கோதுமை மாவுக்கு வந்தால் நீங்கள் மைதா கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி ஜலிச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஜலிச்சுக்கோங்க. இதை இந்த பேட்டரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி இது ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணுங்க. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட நல்லது. ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது பர்ஃபெக்டாக இருக்குங்க. இந்த மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ நாம் அந்த டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த டின்ல ஊற்றிடலாம் இந்த பேட்டரை.
இந்த மாதிரி ஸ்லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால ஏர் பபிள்ஸ் நல்லா ரிலீஸ் ஆகும். இது சூப்பராக கேக் பேக் ஆகி வர ஹெல்ப் பண்ணும். இப்போது ஏற்கனவே சூடாக இருக்கிற இந்த பேனில் இந்த கேக் எடுத்து வச்சிடலாம். இதை ஒரு மூடி போட்டு மூடி ஃபுல்லாக சீல் பண்ணிடலாம். நான் இங்கே சப்பாத்தி மாவு தாங்க எடுத்திருக்கேன். இந்த கோதுமை மாவை வச்சு சீல் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஒரு லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் 45 minutes அளவுக்கு குக் ஆகட்டும். இந்த டைமில் நம்ம ஹனி சிரப் ரெடி பண்ணிக்கலாங்க. இதுக்கு ஒரு கடாயில் ஒரு 6-7 spoons சுகர் ஆட் பண்ணி அதே அளவுக்கு தண்ணியை சேர்த்து ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இதுக்கு எந்த செப்பரேட் பதமும் வேண்டாங்க. இந்த சிரப் ஸ்டிக்கியாக இருந்தால் போதும். இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 7 spoons ஹனி இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டுங்க, ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம டாப்பிங்காக ஜாமை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 150 grams ஜாம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜாம் நல்லா கரைஞ்சி வரட்டும். அப்போ தான் நம்ம கேக் மேலே ஆட் பண்ணும்போது நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணுறது. ஒரு 3-4 நிமிஷத்துக்குள்ளே ஜாம் நல்லா கரைஞ்சி வந்துடுவோங்க. ஒரு சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இது நம்ம டாப்பிங் பண்ண போகும்போது பண்ணுங்கள். 6னா திருப்பியும் கட்டி ஆகிடுங்க. கரெக்ட் ஆகிடுச்சு. இப்போ கேக்குமே பேக் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா சைட்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ ஒரு டூத் பிக்கோ கத்தியோ வச்சு குத்தி பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒட்டவே இல்லை. இப்போ கேக் ரெடி. இது நல்லா ஆறட்டுங்க. இப்போ இதை டீமோல்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரமாக டீமோல்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. கேக்கு நல்ல சாஃப்டாக வந்திருக்குங்க. சைடெல்லாம் கோல்டன் கலரில் சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இதை நீங்கள் இப்படி கூட சாப்பிடலாங்க. நான் மேலே மட்டும் ஸ்லைட்டாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி ஒரு டூத் பிக்கை வச்சு இந்த மாதிரி ப்ரிக் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால நம்ம ஆட் பண்ணுற சுகர் சிரப் உள்ளே நல்லா இறங்கும். கேக் வந்து வார்மாக இருக்கணும், சுகர் சிரப் கோல்டாக இருக்கணுங்க. அப்போ தான் நல்லா இறங்கும். பார்த்தீங்கன்னா நம்ம ஹனி சிரப் ஆட் பண்ணும்போது எவ்வளோ நல்லா அப்சர்வ் பண்ணுறது பார்க்க முடியும். நீங்கள் இதில் ஆட் பண்ண நல்லா உறிஞ்சிக்கும் இந்த கேக்கு. கேக் ஃபுல்லாக எல்லா சைடுமே இது ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ சிரப் வேணாலும் ஆட் பண்ணலாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண இதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஜாம். அதையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதை நான் டெசிகேட்டட் கோகனட் யூஸ் பண்ணி கார்னிஷ் பண்ணியிருக்கேங்க. உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எதை வச்சு வேணாலுமே கார்னிஷ் பண்ணலாம். ஆனால் கோகனட் ஆட் பண்ணும்போது இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கிடைக்குங்க இந்த கேக்குக்கு. இதுக்கு மேலே நீங்கள் விப்பிங் க்ரீம் கூட யூஸ் பண்ணி இதை டெக்கரேட் பண்ணலாம். அவ்வளோதான். கோகனட்டை ஈவனாக எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. மேலே செரி வச்சு டாப் பண்ணுறேங்க. இந்த கேக் அவ்வளோ ஜூஸியாக சூப்பராக இருக்குங்க. ரவையில் பண்ண மாதிரியே தெரியாது. நம்ம ஹனி கேக் மாதிரியே அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள்.
perfect slice varunga paarenga. Superana, delicious, and juicy, and Rava Vachipana, honey cake ready. With the oven, edume, tevela, wheat, la sulabama, character ingredients, which is superana or a cake panilla. Kandipa in the cake on the wheat, la tripani paringa, in the celebrations, and no extra special lakinga. Gana in your video, la marbadi on the wheat pendrin. Bye.